தமிழா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு வெளுத்து வாங்க போகும் கனமழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பணிகளை வந்து மாற்றி அமைச்சுக்கலாம் அதற்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இதை உடனடியாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவேக்கனை பிரஸ் பண்ணிங்க நம்ம டெய்லி அப்போதான் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க போகலாம் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழ்நாட்டின் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தென்மேற்கு மாவட்டங்கள் வடலூர் ராணிப்பேட்டை மிதமான மழைக்கு வாய்ப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதிகபட்சமாக வால்பாறை மற்றும் சின்னக்கல்லாரியில் தலா நாலு சென்டிமீட்டர் மழை பதிவானது சென்னையை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் வேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு வரை கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் லட்சத்தீவு பகுதிகள் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என்பதால் மீனவர்கள் இந்த தேதிகளில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்கு தகுந்தால் போல மீனவர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் உங்களுடைய பணிகளை வந்து அந்தந்த பகுதியில் உள்ளவங்க வந்து மாற்றி அமைச்சிக்கோங்க விவசாயிகளும் அவர்களோட பணியை வந்து மாற்றி அமைச்சிக்கோங்க அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலே இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்